ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ மெக்கானிக்கல் மைண்ட். ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மெயின்டெனன்ஸ் பார்ட் 1. மெயின்டெனன்ஸை பற்றி வீடியோ போட சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் இன்டர்னல் ஆடிட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து ஆடிட் பண்ண சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கூட நீங்கள் ஆடிட் பண்ணுற மாதிரி வரலாம். அதனால் மெயின்டெனன்ஸில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸை பற்றி தெரிஞ்சால் தான் உங்களால் ஆடிட் பண்ண முடியும். ஆடிட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது அப்நார்மலிட்டியை கண்டுபிடிச்சி என்சியும் போட முடியும். அதனால் மெயின்டெனன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோவை பார்க்குறது மூலமாக மெயின்டெனன்ஸ் ரிலேட்டட் வேலைக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது சில பாயிண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவோட எண்டில் ஒரு கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டின் வந்து இந்த வீடியோ ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே போட்ட வீடியோ ரிலேட்டடாகவும் இருக்கலாம். யார் முதல்ல கரெக்டான ஆன்சர் சொல்கிறாங்களோ அவங்களோட பேரை நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது மென்ஷன் பண்ணுவேன். ஓகே, இது மெயின்டெனன்ஸ் பார்ட் 1 வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங் குள்ள போகலாம். மெயின்டெனன்ஸ், இதில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வாட் இஸ் மெயின்டெனன்ஸ், பர்பஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ், ஹவு மெயின்டெனன்ஸ் இஸ் டன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ். இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் நாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் மெயின்டெனன்ஸ், மெயின்டெனன்ஸ்னால் என்னென்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் மெயின்டைனிங் த மெஷின் டு ரன் கண்டினியூஸ்லி வித்தவுட் எனி அன்பிளான்டு ஸ்டாப்பேஜ் டூரிங் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஒரு மெஷின்லேயோ இல்லை அசம்பிளி லைன்லேயோ எந்த ஒரு அன்பிளான்டு ஸ்டாப்பேஜும் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி அன்பிளான்டு ஸ்டாப்பேஜ் நடக்காமல் இருக்கிறதுக்காக சில ஆக்டிவிட்டீஸை பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் மெயின்டெனன்ஸ். இப்போ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பர்பஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறதோட மெயின் பர்பஸ் வந்து லைனில் எந்த ஒரு அன்பிளான்டு ஸ்டாப்பேஜும் வரக்கூடாது, அதுதான் மெயின் பர்பஸ். இது இல்லாமல் இன்னும் என்னென்ன பர்பஸ்க்கெலாம் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். டு ப்ரொவைட் சேஃப்டி டு ஆப்ரேட்டர்ஸ் அண்டு மெஷின்ஸ். மெஷினில் ஒர்க் பண்ணுற ஆப்ரேட்டருக்கும் அந்த மெஷினுக்கும் சேஃப்டியை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. டு கீப் மெஷின் ஆர் எக்யூப்மெண்ட் இன் ரன்னிங் கண்டிஷன். மெஷினையோ இல்லை எக்யூப்மெண்ட்டையோ எப்போவுமே ரன்னிங் கண்டிஷன்லையே வச்சிருக்கிறது. ரன்னிங் கண்டிஷனில் இல்லைன்னா அந்த மெஷினை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, அதனால் கம்பெனிக்கு லாஸ் தான் ஆகும். டு என்ஷூர் தட் த மெஷின் ஆர் எக்யூப்மெண்ட் இன் குட் கண்டிஷன். மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறது மூலமாக தான் ஒரு மெஷினோ இல்லை எக்யூப்மெண்ட்டோ நல்ல கண்டிஷனில் இருக்கா இல்லையாங்கிறத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது மூலமாக அந்த மெஷினுக்கோ எக்யூப்மெண்ட்டுக்கோ தேவையான இம்ப்ரூவ்மெண்ட்ஸையும் நாம் பண்ண முடியும். டு கெட் மோர் எஃபிஷியன்சி ஃப்ரம் த மெஷின் ஆர் எக்யூப்மெண்ட். கண்டினியூஸாக மெஷினை ரன் பண்ணி அது மூலமாக அவுட்புட் எடுக்கும்போது தான் அந்த மெஷின் மூலமாக நமக்கு நிறைய எஃபிஷியன்சி கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு அவுட்புட் வராது, கம்பெனிக்கும் லாஸ் தான் ஆகும். டு அவாய்ட் அன்னெசரி எனர்ஜி லாஸ். சில மெஷினை எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணலைன்னா நிறைய பவரை கன்சம்ஷன் பண்ணோம், இல்லை நிறைய ஃபியூவலை கன்சம்ஷன் பண்ணோம், அது மூலமாகவும் கம்பெனிக்கு லாஸ் ஆகும். டு ப்ரிவெண்ட் அப்நார்மல் வியர் அண்ட் டேர் டூரிங் ப்ரொடக்ஷன். சில மெஷினுக்கு வந்து ரெகுலராக நாம் க்ரீஸிங் இல்லை ஆயிலிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணாதான் அந்த மெஷினில் ப்ரொடக்ஷன் நடக்கும்போது தேய்மானமோ அரிமானமோ சீக்கிரமாக நடக்காது. டு மினிமைஸ் த பொல்யூஷன் டு என்விரான்மெண்ட். ஏதாவது ஒரு மெஷின்லேருந்து ஆயில் அதிகமாக லீக் ஆச்சினாலோ இல்லை அந்த மெஷின்லேருந்து நிறைய ஸ்மோக் வெளியே வந்தாலோ அது என்விரான்மெண்ட்டை பாதிக்கும். அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை பாதிக்காமல் இருக்கிறதுக்காகவும் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி நமக்கு தேவை. இது எல்லாமே பர்பஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ். இந்த பர்பஸ் இல்லாமல் வேறு சில பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹவு மெயின்டெனன்ஸ் இஸ் டன். இந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டியை எப்படியெல்லாம் பண்ணுறாங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். During maintenance, the function of the machine or device will be checked and following activities will be carried out as per requirement. Maintenance பண்ணும்போது முதல்ல அந்த பர்டிகுலர் மெஷினையோ இல்லை டிவைஸையோ செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அது மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணணுங்கிறத அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஆக்டிவிட்டீஸை தான் பண்ணுவாங்க. என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டியெல்லாம் இருக்கலாம்னா, ஃபஸ்ட்டு கிளீனிங், டைட்டனிங், லூப்ரிகேஷன், ஆயில் சேஞ்ச்,
பிளாக்கிங் த லீக்கேஜ், மைனர் ஆர் மேஜர் அட்ஜஸ்ட்மெண்ட், ரீகிரைண்டிங் த சர்ஃபேஸ், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்பேர், ஓவரால். இதில் சொல்லியிருக்கிற ஆக்டிவிட்டியில் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் மெஷினுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் அப்ளிகபிளோ அதையெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணும்போது சில சமயம் செக்ஸீடை கூட அவங்க யூஸ் பண்ணலாம். இந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த மிஷினை மறுபடியும் ரன் பண்ணி பார்ப்பாங்க. எந்த ஒரு அப்நார்மல் நாய்ஸ், வைப்ரேஷன், ஸ்மோக், ஹீட் அண்டு லீக் இதெல்லாம் வரலங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷினை ரன் பண்ணுறதுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இதுதான் மெயின்டெனன்ஸில் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ். இப்போ உங்களுக்கு மெயின்டெனன்ஸில் பண்ணுற ஆக்டிவிட்டிஸை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ். இந்த மெயின்டெனன்ஸ்லேயும் டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிறத நாம் பார்க்க போகிறோம். மெயின்டெனன்ஸில் இருக்கிற மேஜர் டூ டைப்ஸ் வந்து பிளான்டு மெயின்டெனன்ஸ் அண்டு அன்பிளான்டு மெயின்டெனன்ஸ். அதாவது பிளான் பண்ணி பண்ணுற மெயின்டெனன்ஸும் இருக்குது, அன்பிளான்டாக பண்ணுற மெயின்டெனன்ஸும் இருக்குது. இதுதான் மேஜர். இந்த ரெண்டு தான் மெயின்டெனன்ஸ் இருக்கிற மேஜர் கேட்டகரி. இதோட சப் கேட்டகரி பார்க்கும்போது பிளான்டு மெயின்டெனன்ஸில் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், கண்டிஷன் பேஸ்டு மெயின்டெனன்ஸ் இருக்குது. அன்பிளான்டு மெயின்டெனன்ஸில் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் இருக்குது. இதுதான் மெயின்டெனன்ஸில் இருக்கிற மேஜர் டைப்ஸ். இந்த எல்லா டைப்ஸையும் பற்றி நாம் இனிமேல் வரப்போகிற வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்னால் என்ன, பர்பஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ், மெயின்டெனன்ஸில் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இதை பற்றியெல்லாம் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட மெயின்டெனன்ஸ் பார்ட் ஒன் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இமீடியட்டாக போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, இப்போ நாம் க்வெஸ்சன் செக்மெண்ட்டுக்கு வருவோம். கரெக்டான ஆன்சர் சொல்கிறதுக்காக எல்லோரும் க்வெஸ்சனை கவனமாக கேளுங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே எஸ்பிசியை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போட்ட முதல் வீடியோவும் அதுதான். இப்போ க்வெஸ்சன் என்னென்னா, எஸ்பிசியில் ப்ராசஸ் கேபிலிட்டியோட வேல்யூ ஒன்றுன்னு வந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? யார் கரெக்டான ஆன்சரை முதல்ல சொல்கிறீங்களோ அவங்களோட பேரை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுவேன். அதனால் கரெக்டான ஆன்சரை செக் பண்ணி சீக்கிரம் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.